கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அருமையான டேவிட் ஐயா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேலையிலுமாய்க்கூட என்னுடைய அனுபவ சாட்சியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய குடும்ப பின்னணி பார்க்கும்போது, நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரியபாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், முக்கரம்பாக்குன்ற கிராமத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்ததுங்க. என் தாய் தகப்பன் வந்து, என் தகப்பனார் பேர் வந்து அவர் அருள்தாஸுங்க, அம்மா வந்து சாரதா. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்னோட பிறந்தவங்க வந்து மூணு பேர், நாங்கள் வந்து நாலு பெண்கள் எங்களோட பெற்றோருக்கு. நான் வந்து இரண்டாவதாக நான் பிறந்திருந்தேன். அப்படி இருக்கும்போது அப்பா வந்து கிறிஸ்துவ பின்னணி, அம்மா வந்து ஆண்டவர் அறியாத குடும்பத்துலேருந்து வந்தவங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரு கிறிஸ்துவ முறைப்படி நாங்கள் வளர்க்கப்படலை. அப்படி ஆகிக்கூட நாங்கள் இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது நான் ரொம்ப வந்து அசிங்கமாக இருப்பேன், ரொம்ப கருப்பாக. அடிக்கடிக்கு வந்து என் சரீரத்தில் வந்து அந்த புண்ணு சரங்கு அப்படிலாம் நிறைய வருங்க. அதனால் பையனை வந்து பார்க்கவங்க வந்து ரொம்ப அருவறுப்பாக இருப்பேன், நான் நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடிக்கு சண்டை வருங்க. வீட்டில் குடும்பத்தில் எப்போ பாரு பிரச்சனையாக இருக்குங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் அம்மாவோட அக்கா கணவர் வந்து என்ன அப்படி இருக்கிறான்னு சொன்னால், இந்த பொண்ணு நல்லாவும் இல்லை, இது வேணாம் உனக்கு. நான் இது வந்து எங்கள் ஊரில் ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க, அந்த கிணத்துல கொண்டு போய் நான் போட்டுறேன், அந்த தோப்பில் இருக்கிற கிணத்துல நான் போட்டுறேன். பெரிய பகா மட்டும் நீ வச்சுனரு, நீ உன்னை வேற ஒரு கல்யாணம் நான் பண்ணி கொடுக்குறேன், இந்த குழந்தை உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அம்மாண்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அம்மா வந்து, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என் குழந்தைய கொடுத்துடுங்க, எனக்கு இன்னொரு வாழ்க்கையும் தேவையில்லை, என் குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த போராட்டத்தின் மத்தியில் அம்மா வந்து எங்களை வளர்த்து, நாலு பேரையும் நாங்கள் பிறந்தோம், அவங்க பெற்று வளர்த்தாங்க. அம்மா வந்து, அப்பா வந்து கொஞ்சம் திறமில்லாத வருங்க, ஏதோ என்ன சொல்லுவாங்களா, தூக்கி வச்சா சுமப்பார், போட்டு வச்சா சாப்பிடுவார்ன்ற ஒரு சூழ்நிலை தான் அப்பா இருந்தாருங்க. அந்த நாட்களில் ஏதோ வேலைக்கு போவாரான, அவரான எந்த தவறான பழக்கங்கள் இல்லை, இருந்தாலும் கூட அவருக்கு வந்து அந்த குடும்ப பாரம் அதெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் அம்மா தான் வந்து அந்த நாளில் அவர் ஆம்பளை செய்ய வேண்டிய வேலையை வந்து அம்மா செய்வாங்களாங்க. கழனி வேலை தான் எங்கள் ஊரில். அம்மா அது மாதிரி பண்ணிவிட்டு மதியானம் சாப்பாடு வாங்கிட்டு எங்களை கொண்டு வருவாங்க. அது மதியானம் சாப்பாடு கொடுத்துட்டு, அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் வேலைக்கு விடுவாங்க. இப்படியெல்லாம் வந்து நாங்கள் இருந்த நாட்களில் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற சிஎஸ்எஸ் ஸ்கூலில் தான் வந்து, எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் நாங்கள் என்னை இப்போ ஸ்கூலில் சேர்த்தாங்க. அங்கே அஞ்சாவது வரையும் நான் படித்தேங்க. அப்படி வரும்போது அதுக்கப்புறம் ஆறாவது வந்து, ஆறாவதுலேருந்து சென்னையில் கொண்டு போய் ஒரு கவர்மெண்ட்டு ஹாஸ்டலில் சேர்த்து நான் ஹாஸ்டலில் படித்தேங்க. அப்படி இருக்கும்போது தான் வந்து சொன்னால், என்னோட அந்த குழந்தை பருவம் இப்படியாக தான் இருந்ததுங்க. குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது, எங்களுக்கு வந்து அப்படியான ஒரு, எங்கள் குடும்பத்திலே நாங்கள் வந்து ரொம்ப தள்ளப்பட்டவங்களாக இருந்தோம். மற்றவங்கள பார்க்கலாம், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ரொம்ப ஒதுக்கப்பட்டவங்களாக நாங்கள் இருந்தோம். இப்படியாக இருக்கும்போது தான் வந்து என்னுடைய படிப்பெல்லாம் வந்து ஹாஸ்டலில் இருந்தது. ஒரு அஞ்சு வருஷம் நான் அப்படி ஹாஸ்டலில் படித்தேங்க, ஆறு வருஷம். இப்படியாக இருக்கும்போது என்னுடைய அந்த படிப்பு நாட்களில் வந்து எனக்கு ஹாஸ்டல் இருக்கவே பிடிக்காது. நம்ம வீட்டுக்கு போயிடணும், வீட்டிலெல்லாம் எல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க, நல்லா டிவி பார்க்குறாங்க, குடும்பத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான எண்ணம் தோணும் எனக்கு. நான் ஹாஸ்டலில் படித்தாலும் கூட என் எண்ணம் ஃபுல்லாக வீட்டிலே இருக்கோங்க. நம்ம எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடணும், நம்ம வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு, நாளைக்கு வீட்டுக்கு போகிறோம், எக்ஸாம் முடிஞ்சுனா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டோம், அது மாதிரிலாம் வந்து ஹாஸ்டலில் இருக்கும்போது வீடு வீடுன்ற மாதிரி எண்ணமேவே இருக்கும். அப்படியாக படிக்கும்போது நான் டென்த்து ஃபெயில் ஆகிட்டேங்க. ஃபெயில் ஆகிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த இள வாலிபத்தில் வீட்டில் இருக்கும்போது அம்மாவோடு சேர்ந்து அதை கழனி வேலைக்கு போகிறது, களை எடுக்கிறது, அறப்பறுக்கிறது, இதெல்லாம் கொஞ்ச நாளாக அப்படியே செஞ்சிட்டே இருந்தேங்க. செஞ்சிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணம் ஆனவுடனே இப்படியே போயிட்டே இருக்கும்போது என்னென்னு சொன்னால், என்னோடய அந்த இளம் வாலிபத்தில் வந்து வந்து நான் நல்லா டிவி பார்ப்பேன். எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோடு நல்லா விளையாடுறது செய்கிறது அப்படியெல்லாம், டிவின்னா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. அப்படியே பார்ப்பேன். ஆனால் அதை பார்த்து முடிச்சுட்டு வந்தவுடனே நைட்டில் ஏதோ ஒரு வெறுமையாக தெரியும். பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. அப்போல்லாம் வந்து அதை ஒரு ஒரு வீட்டுக்கு நல்லா வசதியாக இருக்கிற வீட்டுக்குள்ள தான் டிவி அந்த படம் ஓடுங்க. அங்கே போய் பார்த்தோன்னா பார்ப்பேன்,
நைட்டு வந்தால் ரொம்ப வெறுமையாக இருக்கும். இப்படியான ஒரு சூழ்நிலையாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் எனக்கு அந்த நாட்களில் வந்து எங்கள் அம்மாவோட தம்பி வந்து எனக்கு வந்து நிச்சயம் பண்ணியிருந்தாங்க. பண்ணியிருக்கும் போது அடுத்த பொண்ணு ஏஜ் வரத்துல இந்த பொண்ணை கொடுத்துணுன்னு சொல்லிட்டு அம்மா அப்படி பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து எப்படின்னு சொன்னால் அவங்க வேலை செய்கிற இடத்துல இன்னொருத்தவங்கள கூட பழகிட்டு அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பிடிச்சி வச்சுருக்கிறாங்கன்ற நியூஸ் எங்களுக்கு வந்ததுங்க. வந்தவொடனே அப்போ நான் ரொம்ப உடைக்கப்பட்டேன். அந்த நாட்களில் நான் ரொம்ப அழுது கண்ணீர் வடித்து இப்படியான ஒரு சூழ்நிலையை ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பார்த்தா சொந்த பந்தங்க கூட வந்து ஒரு ஒரு ஆறுதல் சொல்ல அந்த நேரத்தில் யாரும் வரலைங்க. ஒரே ஒரு அம்மா பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு அந்த நாட்களில் வந்து ஆறுதல் சொன்னாங்க. இப்படியாக ஓடிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் எனக்கு நம்ம இனி ஒரு திருமணமெல்லாம் செஞ்சிக்கக்கூடாது, நம்ம தாய் தோப்பினோட நம்ம இருந்தோம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அப்போ இன்னும் ரெண்டு தங்கச்சிங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. பெரிய தங்கச்சி சின்ன தங்கச்சி ரெண்டு பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. இப்படியே போகும்போது எனக்கு என்னன்னு சொன்னால் எனக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்தது எங்கள் ஊரில். அப்போது எங்கள் ஊரில் வந்து சிஎஸ்சியில் வந்து ஆயிரம் இருக்கிறதான தேவபிரசாத் ஐயா வந்து அப்போ எங்கள் ஊரில் இருந்தாங்க. அப்போது ஒரு அண்ணா பக்கத்தில் எங்கள் ஊரில் இருக்கிற அண்ணா வந்து நீ வேணா அந்த வீட்டில் போயிட்டு ஐயா வீட்டில் போயிட்டு அவங்களுக்கு உதவியாக இருமா, குழந்தைங்க அவங்களுக்கு மூணு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க. சரி நான் என்னை கொண்டு போய் அங்கே விடுங்க நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆறு வருஷம் இருந்தாங்க. ஆனாலும் கூட எனக்கு வந்து நல்லா எனக்கு சொந்த வீடு மாதிரி தான் நான் இருப்பேங்க. எல்லா விஷயத்திலும் ஏதோ ஆனால் ஒரு தனிமை என்னை வாட்டுங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு அப்புறம் அங்கே இருக்கவும் எனக்கு பிடிக்கல. நான் என் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நான் வந்துட்டேங்க. அப்படி வீட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷூ கம்பெனி இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஆனாலும் அங்கே வேலை செய்யும் போது இந்த நாட்களில் வந்து எப்படின்னு சொன்னால் அந்த வாலிபத்தில் வந்து எங்கள் அத்தை பொண்ணு இருக்கிறாங்க ரோசி, அவங்க சென்னையில் அவங்க இப்போ வாழறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு செபிப்பாங்க. எங்கள் பெரியப்பா பையன் இருக்கிறாங்க, அந்த மோகன் இருக்கிறப்பல தம்பி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த என்னோட சின்னவங்க தான், அவங்க ரெண்டு வயசு சின்னவங்க இருந்தாலும் கூட அந்த நாட்களில் அவங்க வந்து வீடு வீடாக நம்ம போய் ஜெபிக்கணும், நம்ம வீட்டுங்களில் ஜெபிக்கணும், பக்கத்து வீட்டில் அப்படிலாம் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு வா நீ வான்னு சொல்லி நான் கூடுவாங்க. அப்போ கூடும்போது நாங்கள் வீட்டு ஜாபத்தில் போய் நாங்கள் சேர்ந்துப்போம். ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வசனங்களை வாசிக்க சொல்லுவாங்க. அப்படி வாசி போயிருந்தாலும் எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இருக்காது. ஆனாலும் கூட அப்படியே பண்ணிக்கிட்டே வரும்போது எனக்கு அப்புறம் ஆண்டவர் ரொம்ப ஆழமான அந்த தனிமை வந்து என் ஆண்டவர் ரொம்ப தெரிஞ்சிக்க வச்சுது. இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும்போது வேலைக்கு போவோம். அது நல்லா 8 மணிக்கு வந்து நைட் 8 மணி தான் வீட்டுக்கு வந்து பஸ்ஸில் கொண்டு வந்து விடுவாங்க. அப்போ கூட எங்கள் ஊரில் வந்துட்டு பெண்டிகாஸ்ட் வந்து என்ன பண்ண அடிக்கடி மீட்டிங் வைப்பாங்க ஐயாங்க. அப்போ அது முடிச்சுட்டு எனக்கு அந்த வேலையிலேருந்து வந்தால் கூட ரொம்ப ஆனால் ரொம்ப வேலை வாங்குவாங்க. எக்ஸ்போர்ட்டில் இருந்தாலும் கூட நம்ம போய் அதில் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கும். எங்கே வச்சாலும் எந்த இடத்துல எங்கள் ஊரில் வந்து எங்கே வச்சாலும் அது எந்த இடத்துலக்கோ அந்த இடத்துல நான் இறங்கிடுவாங்க. எங்கள் வீட்டாண்டு இறங்க மாட்டேன். அது எந்த இடத்துலக்கோ அங்கே இறங்கிட்டு கழனிங்களை தான் வைப்பாங்க. அது முடிச்சுட்டு எங்கள் ஊர் ஆளுங்களை கூட நான் சேர்ந்து வந்துடுவேன். இப்படி வந்து ஆண்டவரை தேட நான் ஆரம்பித்தேன். நிறைய மீட்டிங்கை வந்து திருநூறு போவோம், சென்னை போவோம், போகிறவங்கள கூட சேர்ந்து போயிடுவேன் நான். இப்படியாய் வந்து எங்கள் சபையில் நாங்கள் சிஎஸ் சர்ச்சில் தான் நாங்கள் இருந்தோம். அங்கே வந்து பார்த்தோன்னு சொன்னால் போயிட்டு அங்கே பெருக்கிறது, வெள்ளிக்கிழமையானால் நாங்கள் கூடி செபிக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் வந்து வாழைப்பிள்ளைகளை கூட்டி செபிக்கிறது இப்படி சொல்லிவிட்டு ஏன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் ரொம்ப தேட ஆரம்பிச்சிடும். அதிகாலையில் வந்து செபிக்கிறது, யாருக்கான உடம்பு முடியலாம் போட்டு அவங்களை கேட்டு விசாரித்து செபிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் ஆண்டவர் அதிகமாக நான் தேட ஆரம்பித்தேன். தேட ஆரம்பித்த பிறகு பார்த்தோன்னு சொன்னால் எனக்கு வந்து என்னன்னு சொன்னால் அப்படியே ஆண்டவருக்குள்ளே நம்ம இப்படியே இருந்தோம், நம்ம அம்மா அப்பா கூட நம்ம இருந்தோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனாலும் கூட ஒரு 30 வயசுக்கு மேலே ஏறும்போது இவன் நமக்கு ஒரு துணர் தான் நல்லா இருக்குமே நம்ம, ஏன்னா அம்மா வந்து நல்லா பார்ப்பாங்க, இருந்தாலும் சில நேரங்கள் வந்து கோவம் வந்துச்சா ரொம்ப தீட்டி விட்ருவாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு வெறுமையில் வாழ்ந்து வந்தவங்க, சின்ன வயசுலேயே வந்து தாயை இழந்துட்டவங்க அவங்க. அப்படி இருக்கும்போது எங்களை வந்து எனக்கு வந்து அவங்க பேசினாங்களாம், எனக்கு ரொம்ப ஒரு நைட்டெல்லாம் படுத்து அழுவாங்க. ஏய் சப்பா எனக்கு ஒரு துணையை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அழுது செபிக்க ஆரம்பிச்சு. எங்கள் சர்ச்சில் கூட அந்த ஜப குறிப்பு எழுதி வச்சு ஜெபிப்போம். இப்போ என் திருமணத்துக்காக அதிகமாக ஜெபிப்பாங்க. அப்போது அவங்களுக்கே ஒரு சோறு வந்துடும், இவ்வளோ காலம் ஜெபிக்கிறோம் ஒரு வாழ்க்கை வரலன்னு சொல்லிட்டு. அப்படியே இருக்கும்போது தான் எனக்கு நான் பார்த்தோன்னு சொன்னால் அடிக்க ஊழியக்கார அம்மா வந்து வீட்டில் அடிக்கடி மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பட்டாபிராமில் வந்து ஒரு தாயார் வந்து ஜெபிப்பாங்க. இப்படியாக வந்து ஊழியக்காரங்க வந்து வீட்டில் வந்து ஜெபிக்கிறத நான் ரொம்ப விரும்புவேன். அப்படி இருக்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, உனக்கு வந்து ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்க்கை வச்சுருக்கிறாரம்மா, இந்த
செடுத்துறோல் ஒரு பகுதியிலேருந்து ஒரு ஊழியக்கார் உனக்கு கணவராக வருவார்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி ஆய் கூட போயிட்டே இருக்கும்போது அதே போல் கர்த்தர் அருமையாக ஆய் கூட திருவள்ளுவர் பகுதியில் ஈக்காட்டு பகுதியில் ஊழியம் செய்கிறதான ஃபாஸ்ட் இளையராஜா ஐயா வந்து எங்கள் ரிலேஷன் மூலயமா அவர் வந்து பெண்ணு கேட்டாங்க. கேட்கும்போது எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கினா எனக்கும் ரொம்ப விருப்பம் அதில் ஊழியக்காரன்றதுனால. ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒத்துக்கினாங்க. ரெண்டாவது அடுத்து வரும்போது இவரோட ஐயாவோடைய சூழ்நிலையை ஃபுல்லாக சொன்னார். எங்களுக்கு வந்து விசுவாச ஊழியந்தான், கஞ்சியும் சாப்பு குடிக்கணும், பிரியாணியும் சாப்பிடணும், என்னுடைய எனக்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் வாடகையில் தான் இருக்கிறேன், என்னோடய பின்னணி இதுதான்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்ன உடனே எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கலைங்க. இந்த திருமணமே உனக்கு வேணாம், இங்கே தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுற நெருக்கப்படுற, ஆனாலும் கூட நீ போய் மறுபடியும் எதுக்கு உனக்கு அது மாதிரி ஒரு கஷ்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்னன்னு சொன்னால் எனக்கு திருமணம் வேணான்றதுனால எனக்கு வந்து பால்வாடியில் டீச்சர் வேலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா தங்கச்சி எல்லோரும் காசு போட்டு அம்மா கொஞ்சம் போட்டு அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. காசு கட்டிவிட்டு அந்த வேலைக்காக அவங்க நீ இந்த வேலையை வச்சுன்னு நீ அம்மா அப்பா கவனிச்சுன்னு இருந்துக்கோ, நான் கேட்டது தான் அவங்க செஞ்சாங்க. அப்படி வந்து இருந்த காசையும் அதில் போட்டு இந்த வேலைக்காக ஒரு 2-3 வருஷம் அப்படி ட்ரை பண்ணினே இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் வாழ்க்கை வந்துச்சு. ஆனால் வீட்டில் பார்த்தோன்னு சொன்னால் இது வேணான்றாங்க. இப்போ நீ கல்யாணம்னு வச்சிங்கன்னா கூட வீட்டில் எங்கே இருக்குது காசு, இந்த கல்யாணமே உனக்கு தேவையில்லை, நீ நாங்கள்லாம் சேர்ந்து உனக்கு இப்படி பண்ணோம், வீடு கட்டி கொடுக்க சொன்னேன் அங்கே கட்டி கொடுத்தோம், ரெண்டாவது வந்து இது மாதிரி வேலை வேணும்னு கேட்டால் இதுக்காகவும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், இப்போ திருமணம்னு சொன்னால் எங்களால் செஞ்சு வைக்க முடியாது, ரெண்டாவது வந்து அவருக்கும் எந்த ஒரு பின்னணியும் இல்லை வேணான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கூப்பிட்டு வச்சு இவங்க வந்து மாப்பிள்ளை வீடு கேட்டு உட்காந்துங்கிறாங்க. ஒரு பக்கம் எங்கள் வீட்டாளுங்களாம் சேர்ந்து அக்கா தங்கச்சிங்க அங்கே அக்கா அவங்களோட கணவருங்கள்லாம் சேர்ந்து உட்காந்து பெரியவங்களை கூப்பிட்டு வச்சு மதியசம் பண்ணுறாங்க. இது மாதிரி எப்படி இந்த சூழ்நிலையில் வந்து திருமணத்தை நம்ம செய்ய முடியும், எங்களால் முடியாது, எங்களால் 1 ரூபா கூட இதுக்கு போட முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்னம்மா இது மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னம்மான்னு சொல்லும் போது எனக்கு வந்து என்னன்னு சொன்னால் ஊழியக்காரவர் எனக்கு திருமணம் பண்ணி வச்சா நான் ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனாலும் எங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அமைதியாகிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கர்த்தர் அந்த திருமணத்துக்கு சுத்தமாக எங்கள் கிட்ட வந்து ஒரு என்ன சொல்லுவாங்களா 1000 ரூபா கூட கிடையாது எங்கள் சூழ்நிலை அது மாதிரி. ஏன்னா அம்மா அப்பா வந்து அவங்க இருந்த நம்ம அக்கா தங்கச்சினுக்கெல்லாம் நல்லா அவங்க ஏதோ கொஞ்சத்தை வச்சு ஏதோ கொஞ்சம் கடன் வாங்கி அப்படி செட்டில் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போது அதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு சேவிங்ன்றது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆனாலும் கூட ஆண்டவரோட விசுவாசமாக வச்சு அது வந்து ஜபக்குழுல நாங்கள் தனி ஜபங்களெல்லாம் அதிகமாக ஜெபிச்சுட்டே வந்தோம். ஏசப்பா நீங்கள் தான் அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னன்றதுனால அவங்க எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. திருமணத்துக்காக ஆயத்தப்படும் போது சுத்தமாக இல்லை, ஆனாலும் கூட அதிகமான ஜபம் எனக்கு என்னன்னு சொன்னால் அது முன்கூட்டியே நம்ம ஆயத்த ஜபம் செய்யணும் வீட்டில். அப்படி பண்ணும்போது கர்த்தர் அந்த தேவைகள்லாம் சந்திப்பாருன்னு சொல்லிட்டு அந்த நாட்களில் வந்து பைபிள் அம்மாங்க இருப்பாங்க, அவங்கள கூட்டி வீட்டில் ப்ரேயர் வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரம் கொடுத்து இந்த காரியங்களுக்காக நல்லா ஜெபிச்சாங்க. அப்படி இருக்கும்போதுன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஒரு சிஎஸ்சிலேருந்து ஒரு சிஸ்டர் மூலமா வந்து ஒரு வாய்ப்பு வந்தது, நீங்கள் வந்து இங்கே எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சர்ச்சுக்கு போகும்போது அவங்க எனக்காக எல்லாம் சோம் பண்ணி ஒரு சின்ன தொகையை அவங்க கையில் கொடுத்தாங்க. ரெண்டாவது என்னன்னு சொன்னால் அவங்கனா இதை வச்சு நீ ஜெபிமா கர்த்தர் உங்கள் தேவை ஃபுல்லாக சந்திப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து அதை வச்சு ஜெபிச்சுட்டே வந்தோம். ஒரு சின்ன கொடுத்த தொகையை வச்சு அதை நோட்டீஸ் அடிக்க ஆரம்பிச்சு. இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு காரியமும் எல்லோரும் எங்கள் சொந்தக்காரங்க பார்த்தா எல்லோரும் ஒரு ஒரு தேவையை எடுத்துட்டாங்க. நான் வந்து அவங்களுக்கு ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்குறேன், ஒருத்தவங்க வந்து பீரோ வாங்கி கொடுக்குறேன், ஒருத்தவங்க கட்டில் பெட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி எல்லோரும் ஒரு ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆனால் எது தேவையான பாத்திரங்கள் மீது எதுவுமே வாங்கலை, இந்த காரியம் மாத்திரம் எல்லோரும் ஒத்துக்கினாங்க. அப்படி இருக்கும்போது திருமண காரியங்களை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சந்திச்சுட்டே வந்தார். வந்து முதல் திருமணம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நேர்த்தியாக அருமையாக நடந்தது, எதிர்பாராத எனக்கெல்லாம் ஒரு திருமணம் நடக்குமான்னு யோசிக்காத ஒரு சூழ்நிலை. கர்த்தர் நல்ல ஒரு தெய்வ மனுஷனை கொண்டு வந்து திருமணத்தை மற்றவங்க பார்த்து ஆச்சரியம், எங்கள் கூட பிறந்தவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு அந்த திருமணம் நடக்கலான்னு எனக்கு கர்த்தர் அந்த திருமணத்தை அவ்வளோ ஒரு மகிமையாக ஒரு சபையில் வச்சு கர்த்தர் நடத்தி கொடுத்தாரு. அதே போல் வந்த காசை வச்சு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் தேவையான சாமான் ஃபுல்லாக எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தாங்க. அதே போல் நான் இருந்து இந்த ஆயர் வீட்லேயும் கூட எனக்கு அந்த திருமணத்தில் அவங்க வந்து தம்பதிகளாக வந்து எனக்கு ஒரு ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்து எனக்கு தேவையான கொஞ்சம் சாமான வாங்கி கொடுத்து அதனால் வந்து என்னை பிளஸ் பண்ணிட்டு போனாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு அவங்க வந்தாங்க.
எனக்கு வந்து 2013 திருமணம் ஆச்சு, நவம்பர் மாதம். அப்படி இருக்கும்போது அந்த வந்தப்போ பார்த்தேன்னு சொன்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு மக்கள் வந்து இருந்தாங்க, ஒரு 20 பேருக்குள்ளே தான் இருந்திருப்பாங்க. நல்ல ஒரு வாடகை வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக நல்லா இருந்துச்சு, மேலே சபை கீழே வீடு. இப்போ திருமணம் ஆகி போன உடனே என்னாச்சுன்னு சொன்னால், அந்த கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த இடத்த எங்களுக்கு அந்த ஓனர் வீட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல, எங்களுக்கு வீட்டை காலி பண்ணிவிடுங்க, எங்களுக்கு வந்து வீடு வேணும்ன்ட்டாங்க. எங்களுக்கு வந்து வீட்டுக்கும் நாங்கள் இடம் பார்க்கணும், சபைக்கும் இடம் பார்க்கணும், இப்படி ஒரு நெருக்கப்பட்டோம் நாங்கள். நெருக்கப்படும்போது அப்போ வந்து ஐயா அதுக்காக ஆயத்தப்படும் போது எங்களுக்கு சபைக்கு இடமே கிடைக்கல, வீட்டுக்கு மாத்திரம் ஒரு இடத்துல கிடச்சிச்சுங்க. சபைக்கு இடம் கிடைக்கலன்னும் போது நாங்கள் ஒரு கடையில் 10க்கு 10 கடையில் தான் எங்களுக்கு வந்து அவங்க வந்து நீங்கள் வேணால் அங்கே நடத்திங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போது நாங்கள் அங்கே நடத்தலைன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து நியூ இயர் ஆராதனை வந்து ஒரு சமுதாய கூடத்தில் நாங்கள் வச்சுருந்தோம். அப்போது வச்சுருக்கும் போது பார்த்தோன்னு சொன்னால் சபைக்கு வரவங்க வந்து ஒருத்தர் கூட வரலைங்க, ஃபுல்லாக காலியாக இருக்குது இடமே. நாங்களும் வருவாங்கன்னு பார்க்குறோம், யாருமே வரலை. என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் ஒருத்தவங்க மட்டும் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இந்த கடையில் வச்சுது அவங்களுக்கு பிடிக்கல, நீ அவங்க எல்லாருமே வந்து சிபிஎம் சர்ச்சு போயிட்டாங்க, இனிமேல் வந்து இந்த சபைக்கு அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அண்ணிலேருந்து பார்த்தோன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஆத்துமாக்களே இல்லை, நானும் ஐயாவும் மாத்திரம்தான் என்னான்னு சொன்னால் நாங்கள் போயிட்டு அப்படியா அங்கே ஜெபிச்சுட்டு இருந்தோம். ஜெபிக்கும் போது அந்த நாட்களில் பார்த்தோன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் வந்துச்சு, கிறிஸ்மஸ் வரும்போது எங்களுக்கு சமைச்சு சாப்பிடக்கூட எங்களுக்கு ஒரு சூழ்நிலை இல்லை. அந்த நாளில் ஆராதனை முடிச்சு நானும் ஐயாவும் தான் போவோம், போயிட்டு நாங்களே ஆராதனை பண்ணுவோம். சுவிசேஷம் வந்து மைக்கில் வந்து உள்ளே யாரோ நிறைய பேர் உட்காந்துங்கிற மாதிரி அப்படி பேசுவோம். அப்படி ஆய்கூட அந்த நாட்களை அப்படி ஆய்கூட கடந்து வந்துச்சு. கர்த்தர் ஆனாலும் கூட நாங்கள் வந்து என்ன சொன்னோன்னு சொன்னால், ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, தனிமையில் இருக்கும்போது அந்த வாலிபத்தில் நான் கர்த்தரை நான் பிடிச்சிக்கிட்டேன். வாலிய பிரயாத்திர சிருஷ்டிக நினைன்று பிரசங்கி 12:1 எழுதப்பட்ட வார்த்தையின்படியாக அந்த வாலிபத்தில் நான் கர்த்தரை பிடிச்சதுனால எனக்கு இப்படியான ஒரு காரியம் தேவை, எனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும் ஏசப்பா, நான் கேட்டதுனால கர்த்தருடைய காரியங்களை நான் இணைஞ்சு ஊழியங்களை இணைஞ்சு நான் செஞ்சதுனால கர்த்தர் எனக்கு பார்த்தோன்னு சொன்னால் ஒரு அருமையான ஒரு ஊழிய ஒரு ஊழியக்காரரை கொடுத்து அந்த ஊழியத்தை கொடுத்தாரு. நான் வரும்போது பயங்கரமான அதில் வந்து நிறைய சவால்கள் இருந்தது, ஆத்துமாக்கள் போயிடுச்சு, குடும்பத்தை நடத்தக்கூடியதான வருமானம் இல்லை. ஒரு ஐயா சொன்னார், நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போமா, ஐயாவில் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் 2 மாதத்தில் நான் கன்சீவ் ஆகிட்டேன். இப்படியான ஒரு சூழ்நிலை, நெருக்கப்படுவ சில ஊழியக்காரங்க, நிறைய ஊழியக்காரங்க ஐயாவை வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த சூழ்நிலை இப்படி ஆகிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒதுங்கினால சில ஊழியக்காரங்க வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆறுதல் சொல்லி அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்து எங்களுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. அப்படி ஆகிக்கூட இருக்கும்போது கர்த்தர் அருமையாகி கூட இந்த நாட்களை பார்க்கும்போதுன்னு பார்த்தோன்னு சொன்னால், எங்களுக்கு நல்ல ஒரு வாடகை வீடாக இருந்தாலும் நாங்கள் நல்ல ஒரு வீட்டில் நல்ல ஒரு சமாதானமாக நாங்கள் கூடியிருக்கிறோம். எங்கள் பாப்பாவுக்கு எனக்கு வந்து 2014 வந்து அக்டோபர் மாதத்தில் எனக்கு வந்து இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ 8 வயசு ஆகுதுங்க. அவங்கள வந்து நல்ல ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் அவங்கள படிக்க வைக்கிறோம். இந்த நாட்களில் பார்க்கும்போது எங்களுக்கும் வந்து அந்த 10க்கு 10 கடையில் இருந்தாலும் கூட நிறைய பேர் எங்களை வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, உங்கள் 2 பேருக்கு நேற்றுக்கு ஆராதனை, அதுக்கு ஒரு வாடகை கூத்துரு நடத்துறீங்களே, ஏன் உங்களுக்கு இது மாதிரி எங்கன்னா ஒரு சபைக்கு சேர்ந்து போகலாம்ல நீங்கள்னு சொல்லிட்டு சிலர் டிஸ்கரேஜ் பண்ண, சிலர் ஏதோ ஒரு சிலர் வந்து என்கரேஜ் பண்ணாங்க, பரவாயில்ல நீங்கள் செய்யுங்க கர்த்தர் நடத்துவாருன்னு சொல்லி. நாங்கள் அப்படியும் அதில் சோர்ந்து போகாமல் கர்த்தரான ஐயாவுக்கு வந்து ரொம்ப மன ஆண்டர் மேலே ரொம்ப விசுவாசம் ஜாஸ்திங்க, எந்த ஒரு கஷ்டத்தையும் வாய் திறந்து சொல்லிட மாட்டாங்க, பதறி பேசிட மாட்டாங்க. ஆனால் ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த கஷ்டங்களை சுமந்து நல்ல ஒரு பக்குவப்பட்டாங்க அவங்க. நான் தான் அடிக்கடிக்கு வந்து சோர்ந்து போயிடுவேன், அடிக்கடிக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவேன் நான். ஆனாலும் கூட கர்த்தர் அவரை பார்த்து நான் நிறைய காரியங்களை கற்றுக்கணும். இதில் ஒன்றுலேயே கர்த்தர் எங்களை ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் வந்து எங்களை கூட இருந்து ஒவ்வொரு முறையும் கர்த்தர் எங்களை நடத்தி வந்தார். பார்க்கும்போது அதுக்கப்புறமா பார்த்தோன்னு சொன்னால், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு வீட்டின் மேலே ஒரு நல்ல ஒரு மாடியில் நல்ல ஒரு விசாலமான ஒரு இடத்த கர்த்தர் கொடுத்தாரு. அந்த இடத்துல வந்து நாங்கள் ஷீட் போட்டு நாங்கள் ஆராதனை செஞ்சிட்ருக்குறோம். கர்த்தர் எங்களோடு இருந்து அதை நடத்தி வராரு. ஒரு சொற்பமான ஆட்கள் தான் வராங்க, இருந்தாலும் கூட கர்த்தர் வந்து இன்னும்
எங்களுக்கு ஆத்துமக்களை கொடுப்பார் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஊழியத்தை நாங்கள் இன்னும் வந்து அதிகமாக கொண்டு போகணும். இந்த ஊழியம் வந்து அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னோடய ஆசை என்னன்னு சொன்னால் இந்த ஊழியம் இன்னும் வளர்ச்சி அடையணும். அதே போல் வந்து இருக்கிற நாள் வரைக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அருமையான இசைக்க பிரான்சிஸ் ஐயா சொல்லுவாங்க, நம்ம இருக்கிற காலங்களில் ஒவ்வொரு நாளும் யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் இசைப்பண்ணை எடுத்துங்கன்னு சொல்லி பரலோகத்துக்கு போயிடணும்னு சொல்லி சொல்லுவோம். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆழமாக என்ன பண்ணும். அப்போ வந்து இசைப்பா இருக்கிற நாட்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை ஊழியம் வந்து பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப அதிகமாக நான் வாஞ்சிப்பேன். அதுக்காக நான் பிரயாசப்படுறேன், நான் இன்னும் அதிகமாக பிரயாசப்படுறேன்னு சொல்லிட்டு நான் கர்த்தருக்குள்ளே நான் அதை வந்து நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பலப்படுத்தி நடத்துவாராக. அதே போல் வந்து எங்களுக்காகவும் எங்கள் சபை ஊழியங்களுக்காகவும் மக்களுக்காகவும் எங்களுக்கு இப்படி ஆகி கூட கர்த்தர் வந்து இன்னும் எங்களை சபையின் வளர்ச்சியை கர்த்தர் கொடுத்து எங்களை நடத்தும்படி ஆகி கூட பார்க்குறோம். இந்த நாட்களில் கூட கர்த்தர் எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக பார்க்குற யாவராக இருந்தாலும் எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்குறேன். நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு காரியம், என்ன சூழ்நிலைனாலும் நம்ம சோர்ந்து மாத்திரம் போயிடக்கூடாது, கர்த்தர் நடத்துவார்னு சொல்லிட்டு அவர் மேலே விசுவாசத்தை வைத்து நம்ம அன்றாட வேத வாசித்து ஜெபித்து ஓடும்போது கர்த்தர் நம்மளை அருமையாக நடத்தி நம்மளை கண்களால் நம்மளால் பார்க்க முடியும். கர்த்தர் அப்படி என்ன சாட்சியாக வைத்திருக்கிறாரு, இதுவரைக்கும் என்னை வந்து நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தேன், கர்த்தர் என்ன அவரை தேடது நிமித்தமாய் கூட கர்த்தர் இப்படியான ஒரு ஊழியக்கார ஒரு ஊழியத்தை ஒரு குடும்பத்தை எனக்கெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. 36 வயசில் தான் எனக்கு திருமணம் ஆச்சு. என் கணவர் பேர் வந்து பாஸ்டர் இளையராஜாங்க. என்னோடய மகள் பேர் வந்து பெர்ஷியால். அவங்களுக்கு வந்து இப்போ 8 வயசு ஆகுதுங்க. அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் எங்களுக்காகவும் சபை ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிச்சிங்க. இந்த அப்படி ஆகிக்கூட ஒரு எளிய முறை சுவிசேஷத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என்னை பற்றி நான் சொன்னாலும் கூட அது எனக்கு ஒரு திருப்தி இருக்காது. நான் ஆண்டவரை பற்றி இந்த வேலையை நான் சொல்ல நான் ஏவப்படுறேன். என்னன்னு சொன்னால் தேவன் வந்து இருக்கிறவராகவே அவர் இருக்கிறாரு. அவர் வந்து வானத்தையும் பூமியையும் மரம் செடி கொடி மிருகங்கள் எல்லாவற்றையும் சகலத்தையும் அவர் தான் படைத்தார். படைத்த தேவன் வந்து தன்னுடைய சாயலாக ஒரு மனிதனை படைத்தார். அந்த மனிதனோடு தேவன் வந்து ஒவ்வொரு நாளும் உருவாடி கொண்டு வந்தார். நல்ல ஒரு உறவு மனிதனுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஆதி மனிதன் வந்து ஒரு நாள் தேவ கட்டளையை மீறிட்டான். தேவ கட்டளையை மீறது பாவம்னு சொல்லி நம்மளுக்கு வேதாகமும் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது. அப்போ அப்படி இருக்கிறதுனால பாவம்னு சொல்லி என்னன்னு பார்த்தோன்னு சொன்னால் நம்ம போய் பேசுறது, திருடுறது, பொறாமப்படுறது, மற்றவங்க உயரும்போது அதை பார்த்து நம்ம பொறாமப்படுறது எல்லாமே வந்து பாவம். அப்போது பாவத்தின் சம்பளம் மரணம்னு நமக்கு வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது மரணம் போது அந்த மனிதனுக்கு மரண வாழ்க்கை நியமிக்கப்பட்டுச்சு. இப்படியாக இருக்கும்போது ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் அந்த உறவு துண்டிக்கப்பட்டுச்சு. துண்டிக்கப்படுத்தினா அந்த மனுஷனுக்குள்ள சரீரத்தில் வியாதி, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. இப்படியாக அவனுக்கு வந்து போயிட்டே இருக்கும்போது அவன் யோசிக்கிறான், நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது நம்ம எவ்வளவு நம்ம நல்லா இருந்தோம், ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம இப்படி ஆகி கூட நம்ம இவ்வளோ நம்ம சமாதானம் இல்லாமல் வியாதிப்பட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமேனு சொல்லிட்டு அந்த மனிதன் யோசிக்கிறான். யோசித்து நம்ம எப்படியாவது மீண்டும் அந்த ஆண்டவரோடு நம்ம உறவு கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த மனிதன் வந்து எவ்வளோ பிரயாசங்களை எடுக்கிறான், இவ்வளோ புண்ணிய ஸ்தலங்களை தேடி போகிறான், இவ்வளோ பலிகளை செலுத்துகிறான், இவ்வளோ காரியங்களை செய்கிறான், ஆனாலும் கூட அவனுக்கு பலனே இல்லை, ஆண்டவரோட உறவு கொள்ளவே முடியல. ஏன்னு சொன்னால் அவர் பரிசுத்த மனுஷன் வந்து அவன் என்ன பண்ண பாவியாக அவன் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாக போனதுனால அவன் கூட பாவம் வந்துடுச்சு. இப்படியாக இருக்கும்போது ஆண்டவர் பார்த்தாரு, ஏன்னா ஆண்டவர் ரொம்ப அன்பான தேவன் இல்லையா, அவர் வந்து மீண்டுமா இந்த மனுஷன் நம்ம இப்படியே நம்ம விட்டுடக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய தேவாதி தேவன் வந்து தன்னோட சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி அதன் மடியாய் கூட இந்த நம்மளுடைய மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் தம்மை தாமே ஜீவ பலியாய் சிலுவலை ஒப்பு கொடுத்தாருங்க. அப்படியே ஒப்பு கொடுத்ததுனால மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மனுஷனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையும் நித்திய வாழ்க்கையும் இயேசுவின் மூலமாக நமக்கு
தேவன் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த மனிதனோடு உள்ள உறவுக்கு மீண்டும் புதுப்பிக்க தேவனும் மனிதனும் மீண்டும் அந்த உறவுக்குள்ளே வந்தாங்க. அப்போது இந்த இயேசுவை யார் விசுவாசித்து இயேசப்பா நீ தான் உண்மையான ஒரு தெய்வம் என் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லி இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் நானும் ஒரு பாவி தான் என் பாவத்தை மன்னித்து என்ன உங்கள் பிள்ளையா நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் வந்து இலவசமாக அந்த புதிய வாழ்க்கையும் நித்திய வாழ்க்கையும் கொடுக்க இயேசு ஆயத்தமாக இருக்கிறாரு. அப்படி நீங்கள் பார்த்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் எனக்கு இந்த இயேசு வேணும்னு சொல்லி நீங்கள் உள்ளத்தில் சிந்திப்பீர்களானால் நீங்கள் இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடுங்க. நம்ம செபிகளாக கர்த்தர் உங்களுக்கு அந்த புதிய வாழ்க்கை நித்திய வாழ்க்கையும் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீரே, உமக்கு நன்றியப்பா. ஸ்தோத்திரம் துதிக்கிற ராஜா. இந்த சாட்சியை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நீர் அவர்களை ஏற்றுக்கொண்டு அப்பா அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையும் நித்திய வாழ்க்கையும் கொடுக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்களுக்கு என்று யாரும் இல்லையே, நாங்கள் இப்படியா இருக்கிறோமே என்று அங்களாய்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் என்ன சூழல் இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திர நீர் அவர்களை ஏற்றுக்கொண்டு ராஜா ஒரு புதிய வாழ்க்கை இந்த பூமியில் கொடுத்து ஒரு சமாதானத்தை கத்திர கொடுத்து பரலோகத்தில் நித்திய வாழ்க்கையை தேவாதி தேவனிற் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் அப்பா டேனியல் பிரதருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரப்பா தேவ மனுஷனை ஆசீர்வதிப்பீராக, குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியங்கள் அப்பா இன்னும் அநேக இடங்களில் செல்ல கர்த்தனை உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கட்டி கொண்டிருக்கிற சபையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. உடைய ஆசீர்வாதம் கடந்துரும்படியாக ஒப்புக்கொண்டிருக்கிற ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இதாமே ஆண்டவரே ஸ்தோத்திர ஊழியத்தை ஆண்டவரை இலவசமாக செய்து கொண்டிருக்கிற ஐயாவை ஆண்டவரே ஸ்தோத்திர நீதாமே இந்த குடும்பத்தையும் ஊழியத்தை கட்டிக்கொண்ட சபையும் பொறுப்பெடுக்கும்படியா செபிக்கிற ராஜா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்னை கனப்படுத்துவார். எழுதப்பட்ட வார்த்தையின்படியாய் உம்மால் கனத்தை பெற்றுக்கொள்ளும்படியா ஒரு பாத்திரமா என் தேவனின் ஆசீர்வாதத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியா செபிக்கிற ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய பொறுப்படினாலும் உமக்கு நன்றி நன்றி நன்றி. தாழ்த்து வறுமையாக்குறோம். எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. அன்பார்ந்த கிறிஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்கள் சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.